Smoking causes cancer. Smoking kills. புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த இடத்தை சபித்து விடுகிறேன். ஆயிரம் ஆண்டுகளுக்கான சாபத்திற்கு நீதான் கடவுளே காரணம். நான் விளையாட்டாக கூறினேன். காற்றோடு கலந்து ஆடும் வெண்புறாவே. நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. நான் இப்பொழுது ஒரு கொடூரமான கதையை பற்றி கூறப்போகிறேன். நான் அவளை பூசணிக்காய் தோட்டத்தில் வைத்திருக்கின்றேன். அத்திலேட், இவ்வளவு குடித்திருக்கிறார்களே, இது இவர்களுக்கு போதுமா? இங்கு யாருக்கும் போதையாகவில்லையே. அனைவரையும் நம் இடத்திற்கு வரவையுங்கள். இதற்கு மேல் தர வேண்டாம். இதற்கு மேல் வேண்டாம். முன்பு பருகிய மதுவை விட இது மிகவும் நன்றாக உள்ளது. அற்புதமான சுவை. அப்படியா? குற்றவில்லை. ஊற்று கண்கொள்ள காட்சியாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா? என்னோடு வந்துவிட வேண்டும். உன்னை நான் இப்போது வைத்துக் கொள்கிறேன். இன்னும் மதுபானம் வேணுமா? வீடில்லாத தாசிய உடல் எல்லாம் பிசு பிசுப்பாக உள்ளது. நமக்கு தர வேண்டிய மரியாதையை அவர்களுக்கு தருகிறார்கள். அவளுக்கு மிகவும் உன்னை பிடித்து உள்ளது. தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மது வேண்டுமா? மிராண்டா,
அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மது கொடு. இப்போது இவர்கள் மேல் கை வைக்க கூடாது. போன மாதம் போன்று ஏன் இந்த மாதம் அனுப்பி வைக்கவில்லை? அவள் புதுசு. டேசி, திரும்பவும் சீக்கிரமாகவே உன்னை சந்திப்பேன். கண்டிப்பாக சந்திப்போம். அது அந்த கோமாளிகளையும் அவருடன் இருக்கும் அந்த முதியவரையும் நமக்கு தர வேண்டிய மரியாதை அவர்களுக்கு தருகிறார். பொறுமையாக ஏறு, உனக்கும் ஒரு நாள் நிச்சயம் வரும். கண்டிப்பாக வரும் சகோதரா, கண்டிப்பாக வரும். உனக்கு ஒன்று தெரியுமா, சிலாசோட இந்த குறைவான கொண்டாட்டத்துல இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்வது எவ்வளவு கடினமான விஷயம். ஒரு நாள் நானும் பதவியை ஏற்பேன். அந்த நாள் கனியும் வரை நாம் ஏன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? ஒன்பது அருந்துவது களவி கொள்வது என அனைத்துமே செப்ராயன் சகோதரர்கள் கூறியது போல நாம் ஆனந்தத்தை கழிப்போம். அவன் இறந்து விட்டான், அதற்காக அவன் இறந்து விட்டான், இறந்து விட்டான். நன்றி, நன்றி. நெருங்கி வருவார்கள் என்று நினைத்து பார்க்கவில்லை. அந்த தலைவன் ஆபட்டையும் அவன் ஆட்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். புரிந்ததா? எனக்கு புரிகிறது. தலேடு, உனது சகோதரி எங்கே? நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! வழக்கமாக என்னுடன் அழகான பெண்கள் எவரும் வரமாட்டார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் நாம் இங்கு இருக்கக்கூடாது. உடனடியாக மேலே சென்று விடுவோம். வா, ஏன் தயங்குகிறாய்? என்னோடு வா, நாம் மேலே செல்வோம். யோசிக்காதே, விரைவாக வா. அமைதியாக சகோதரா. என் பெயர் எட்வர்ட். சகோதரர் எட்வர்ட், நல்ல பெயர். இப்போது நான் வைத்திருக்கும் அனைத்தும் உனக்காகத்தான். இப்படியே செய்து கொண்டிருந்தால் உன் காதில் ரத்தம் வரும் வரை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். என்னை விடு, வேண்டாம். ஓ, என்ன இது? உனக்கு பிடித்திருந்தால் அவனை விரும்பிக்கொள். அவன் மது அருந்தி உள்ளான். கவலை கொள்ளாதே, உனக்கு ஒன்றும் ஆகாது. என் அருகே நிற்க வேண்டாம், அங்கு செல். உனது சகோதரி இங்கு எங்கும் இல்லை. என்னால் இதற்கு மேல் காத்திருக்க இயலாது. வருகிறேன். சரணதை பார்த்துக் கொள்வாள். அருமை, பிடித்துக்கொள்.
என்ன செய்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று தெரிகிறதா? எனக்கு இறைச்சியும் மதுவும் கொண்டு வாருங்கள். அனைத்து மதுவும் எனக்கே. இந்த மதுக்கள் அனைத்தையும் நானே அருந்த போகிறேன். இது என்னுடையது. இன்று இரவு இங்கு தங்க போகிறீர்களா? இது அற்புதமாக இருக்கிறது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அவனுடைய மது நன்றாக இருக்கிறது. அவை எங்கே? கத்தி எங்குள்ளது சகோதரா? அது அவர் இப்போது மதுவையும் மாதுவையும் சேர்ந்து அனுபவிக்கிறார். என்னுடைய அருமை சகோதரர் எட்வர்டை பார்த்தீர்களா? என்ன செய்ய போகிறாய்? என்னை பார், எங்களுக்கு உன் உதவி வேண்டும். நாம் சில துறவிகளை கொன்றுவிட்டு அப்படியே செல்லலாம். ஆனால் அங்கே தளபதியும் உள்ளார், அவர் பார்த்துக் கொள்வார். நான் என்னுடைய ஆலோசனை படி போனேன். நீதான் அவர்களிடம் கவனமாக இரு. நான் யோசிப்பதற்கு சற்று காலம் தேவை. வெஞ்ச், ஹேய், இறைச்சி கொண்டு வா. இப்பெண்களை எங்கிருந்து அழைத்து வந்தீர்கள்? எனக்கு மேற்கிலிருந்து ஏதாவது செய்தி கிடைத்ததா? செய்தி இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? பிரானக், நிலைமை சரியில்லை. அப்படி ஒன்றும் இல்லையே. அங்குள்ள ஆண்கள் முயற்சித்தனர், ஆனால் நடக்கவில்லை. நீ சொல்வது சரி என்று நினைத்தால் நேரே சென்று பார். இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இவை என்ன? இங்கு என்ன நடக்கிறது? Es geht klar. Sancte, Herr. Sancte, Herr. Na, man muss denn das Kanka. Oder wann geht's gut gut, Herr? Das ist nicht der Fall. Verschand! Ich süß! இங்கிருந்து சென்றுவிடு ஹார்லட். நில், என்ன இது? மது. இதுவா? இது மது இல்லையே.
இதுதான் மது. இதுதான் ரத்தம். இவளேதான் சகோதரர் எக்பர்ட்டுடனும் டாக்ரிஸுடனும் சென்றாள். எக்பர்ட்டா? இவளுடைய உடையில் ரத்தம் இருக்கிறது. யாருடைய ரத்தம் அது? நான் கூறுகிறேன். நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ இவ்வாறு கூறியது அவருக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா? நீ உண்மையை கூறு. இந்த ரத்தம் இது நம்முடைய கத்தியே தான். இந்த தோசியிடம் இருந்து உண்மையை வர வைக்க வேண்டும். எங்களுடைய சகோதரர் எங்கே? பதில் சொல். கொடூரமான முகத்தை கொண்டு ஆண்களை விபச்சாரத்திற்கு எப்படி அழைப்பாய் என்று பார்க்கிறேன். ஆரம்பிக்கலாம். என்னை விட்டுவிடு. என்னை ஒன்றும் செய்யாது. என்னை கொன்றுவிடாதே. என்னை கொன்றுவிடாதே. ஆ
நான் உனக்காக காத்திருக்கிறேன், பொங்கி படுத்துக்கொள். கோதை முடிந்தது. ஒன்றுமில்லை, கவலை கொள்ளாத, ஒன்றும் ஆகாது. அமைதியாக இரு, சற்று ஒன்றும் ஆகாது. உனக்கு ஒன்றும் ஆகாது. வலி பொறுத்துக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு ஒன்றுமில்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது. கவலை தைரியமாக இரு. உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நினைவு இருக்கிறதா? என்னை தாசி என்று அழைத்ததால் தான் உனக்கு இந்த பரிசு. இவர்களை எல்லாம் நீ எங்கிருந்து அழைத்து வந்தாய்? அவள் எனக்கு சர்மாக தருவதாக கூறினால் அதனால் அழைத்து வந்தேன். நடந்ததை பற்றி என் தந்தையிடம் கூறினால் அவர் உதவி செய்வார். அந்த தாசியின் தலையை துண்டித்து ஒரு ஆணி அடித்து அதில் அவளுடைய தலையை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கூச்சல் போடுவதை நீ நிறுத்துகிறாயா? சிறிது நேரம் அமைதியாக இரு, கூச்சல் போடாதே. அமைதியாக இருங்கள், கூச்சல் போடாதீர்கள். நான் கூறுவதை கேளுங்கள். என்னை இங்கிருந்து காப்பாத்துங்க. எல்லாம் முடிந்தது. இதற்கு மேல் இந்த வன்முறை வேண்டாம். தாங்கள் வெளியே வரலாம். நம் இரு தரப்பினரும் சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு போவோமா? எங்களை நம்புங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது. கடவுளே, அந்த பெண்களுக்கு என்னதான் வேண்டும்? பெண்களே, உங்களுக்கு என்னதான் வேண்டும்? தாங்கள் வெளியே வந்து எங்களுடன் பேசினால் நன்றாக இருக்கும். இங்கு நடக்கும் நிலைமையை பார்த்தால் வெளியே வருவது அவ்வளவு சிறந்ததாக இல்லை. நீங்கள் அங்கே இருந்தே கூறுங்கள். ஆனால் அங்கு இடமே இல்லாதது போல் தோன்றுகிறது. ஆனால் எங்களிடம் நெருப்பும் அமைதியும் உள்ளது. தீயில் வாட்டிய இறைச்சி யாருக்கு தான் பிடிக்காது? என்னை காப்பாற்றுங்கள், என்னை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்லுங்கள். என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள், என்னை அழைத்து செல்லுங்கள். இதோ பார், நீ பயப்படாதே, அனைத்தையும் கடவுள் பார்த்துக் கொள்வார். நீ உன் வாயை மூடினால் போதும். இதோ பார், மரியாதையாக பேசி பழகு. முதலில் ஆடையை அணிந்து கொள். அருவறுப்பாக உள்ளது. நீ வாயை மூடவில்லை என்றால் உன்னுடைய ஆணுறுப்பை வெட்டி எனது நாய்க்கு இரையாக போடுவேன். நான் கூறுவதை கேளுங்கள். நான் தளபதி ஆல்பர்ட் ராஸ்மந்த். நான் யார் என்று தெரியுமானால் என் தந்தை யார் என்று தெரியும். அவர்தான் இவ்விடத்தின் ராஜா. இப்பொழுது உங்களுடைய பகை அனைத்தும் இவர்களுடனே, என்னிடம் இல்லை. சரிதானே? இவற்றால் தான் நம் இருவருக்கும் கடினமான சூழ்நிலை. புரிகிறதா? எலியை போன்று பதற்றுகிறார்கள். இதை கேளுங்கள், நடந்தது நடந்தாயிற்று. நாம் இருவருக்கும் சாதகமான ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவோம். அந்த ஒப்பந்தத்தை கூறுங்கள். நான் இந்த கதவை திறப்பேன். அமைதியாருங்கள்.
எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நான் வெளியே செல்வேன். அவ்வாறு நான் வெளியே சென்றால் நாம் இருவரும் சமரசமாகி விடுவோம். புரிந்ததா? இது கேட்பதற்கு மிகவும் அருமையாக உள்ளது. தளபதியே, நமது யுக்தி தான் என்ன? வாயை மூடுங்கள். நீங்கள் என் கூடவே இருங்கள். புரிகிறதா? சரியா? நாங்கள் இப்பொழுது வெளியே வருகிறோம். வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் விலகி நில்லுங்கள், எல்லாரும் விலகி நில்லுங்கள். அருகில் வந்தால் இவளை கொன்று விடுவேன் சொன்னால் கேளுங்கள். சிறிது நேரம் அமைதியாக இருங்கள், பின்னே செல்லுங்கள். செல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். சகோதரா, உறுப்பை என்னால் உணர முடிகிறது. என்னை கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நிறுத்து. என்னுடைய திட்டம் உனக்கு புரியவில்லை. நான் சொல்வதை கேள். நீ எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? எனது குடும்பத்தையே அழித்து விட்டார்கள், அவர்களை விற்று விட்டார்கள். நாங்கள் ஏன் வந்தோம் என்றால், இவர்களை பழி வாங்குவதற்கு தான் நாங்கள் இங்கு வந்தோம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்காக நான் இரு உதவி செய்திருக்கிறேன், ஆகையால் என்னை வெளியே விடுங்கள். வாளை கீழே போடுங்கள். இப்பொழுது நீ என்னை கொன்று விட்டால் இறுதி வரை உன் குடும்பத்தை காண இயலாது. அனைவரும் இறந்து விட்டார்கள். உன் குடும்பம் இறந்திருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் குடும்பம் அவர்களை காண இயலாது. அமைதியாக இரு, ஹத்தலடு. இப்பொழுது நீ என்னை கொன்று விட்டால் எந்த விஷயமும் உனக்கு தெரியாமல் போய்விடும். சொல்வதை கேள். ரகசியம் தெரிய வேண்டாம் என்றால் இப்பொழுதே நீ என்னை கொல். அவரை கொல்ல வேண்டாம், அவர் சொல்வதை கேள். அவன் பொய் சொல்கிறான், அவன் சாக வேண்டியவன். ஹத்தலடு, அவர் கூறுவது உண்மை போன்றுதான் தெரிகிறது, கொல்லாதீர்கள். அவன் சொல்வது போய். இவனை சாகடிக்க வேண்டும். இந்த மோதிரம், அது உனக்கு எங்கே கிடைத்தது? நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவர் நார்த்மேனிடம் விற்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய சந்தேகம், அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம். சிறைப்பிடிக்கப்பட்டார்களா? இவனுக்கு எதுவும் தெரியாது. இல்லை, வேண்டாம். வடக்கு பக்கத்திலிருந்து ஒரு படகு வந்தது. நாங்கள் அவர்களை விற்றுவிட்டோம், ஸ்கில்டிங் இடம் விற்றுவிட்டோம். என்ன கூறுகிறாய், விற்று விட்டீர்களா? ஆமாம். அவர்களுடைய மொழியை நீ பேசுவாயா? அந்த மொழி தெரிந்தவன் எங்களோடு இருந்தான், சகோதரர் செல்வில். அவனா? நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. இருங்கள் இருங்கள், எங்களால் முடியும். நான் சொல்வதை கேளுங்கள். அவர்களுக்கு தேவை சண்டை அல்ல, மதுதான். மது வேண்டுமா? அதற்கு நிச்சயம் என்னால் உதவ முடியும். கீழே உள்ள அறைக்கு யார் சாவி வைத்துள்ளீர்கள்? நாம் இன்னும் சிறிது நேரம் இங்கே இருக்க வேண்டும். இவர்கள் யாரும் என் கண் முன் இருக்கக்கூடாது. ஒரு
ஓ வாருங்கள், நீங்களும் வந்து விட்டீர்களா? ஓ, நீ ஒரு நல்லவளாக இருந்தால் இப்போதே எங்களை விடுதலை செய். புரிகிறதா? இப்போதே எங்களை விட்டு விட்டால் சென்ற தடவை செய்ததை நாங்கள் மறந்து விடுகிறோம். சரிதானே? இவர்கள் நிச்சயமாக வேண்டுமா? இது தங்களின் பாதுகாப்பிற்காக. புரிகிறது. இவர் யார் என்று தெரியும். ஹில் வில்சனோட புரூட்டஸ் கார்கே. மாட்டிக்கொண்டாயா? உனக்கு இங்கேயே சமாதி கட்டுகிறேன். நான் என்ன கூறுவது? எனக்கு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய தலையை எடுத்து விட்டார்களா? நான் செய்த காரியங்களுக்கு என் தலையை எடுத்திருக்க வேண்டும். இதற்கு முன்பு தாங்கள் எப்படி சந்தித்துக் கொண்டீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இவர்கள் தான் எங்களை குடிக்க வர சொன்னார்கள். நாங்களும் குடித்துவிட்டு போதையில் ஆடினோம். பிறகு பார்த்தால் எங்களை இங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள். நான் ஒன்றும் போதையில் ஆடவில்லையே. ஒரு கோப்பை மது அருந்திய பின்பே ஆரம்பிக்கலாம் என்று இருந்தேன். துறவிகள் மயக்க மருந்து சேர்த்துள்ளார்கள். அது எப்படி ஆயிற்று? என்ன செய்தார்கள்? வேற்று நாட்டு அரசர்களுக்கு தங்களை அடிமையாக விற்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அவள் கூறுவது உண்மை என்று நம்புகிறாயா? எத்தனையோ முட்டாள்களில் உன்னையும் ஒருவராக கருதுகிறாள். என்ன கூறினாய்? மறுபடியும் கூறு. ஏன் அவ்வளவு கோபம் உனக்கு? நான் உனது நாக்கையும் துண்டித்து விடுவேன், தலையையும் துண்டித்து விடுவேன். இந்த நாக்கை பயன்படுத்தி பல பாஷைகள் பேசியுள்ளேன். பார்த்துக்கொள், நான் இங்கேதான் இருக்கிறேன். வாயை மூடு. அவனுக்கு விலங்கை போட்டு. அமைதியாக இரு. மிக்க நன்றி. நாட்டின் காவலாளியை விட வடக்கத்தியர்கள் பலசாலிகள். ஆம், இவர்கள் அனைவரும் கடவுளை கூட மாற்றக்கூடியவர்கள். நாங்கள் யாரையும் மாற்றப் போவது இல்லை. எங்களை விடுவித்து விடுங்கள். யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டோம். இச்செய்தியை கேளுங்கள். இவன் தலைக்கு வெளியே தக்க சன்மானம் உள்ளது. எனவே நாங்கள் வெளியே சென்றவுடன் இவனை அழைத்து செல்லலாம். இங்கு என்ன நடக்கிறது? அவர்களை பற்றி என்னிடம் கூறு. அவர்கள் கடல் மார்க்கமாகத்தான் வருவார்கள். இல்லை இல்லை, இன்று வராது. நான் கூறினேன் அல்லவா, இவன் கூறுவது போய். இல்லை இல்லை, அவர்கள் இன்று அதிகாலையே வந்து சேர்ந்து விட்டார்கள். நீ அவர்களை சேர்ந்தவனா? இல்லை இல்லை, என்னிடம் வாத்திய கருவி உள்ளது. நான் பாடல்கள் மட்டும்தான் பாடுவேன். என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதில் சத்தம் வரவில்லை. அவன் வந்து விட்டான் என்று நினைக்கிறேன். வேறு ஏதாவது தெரியுமா? எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அந்த மது பெரிய புதன் அன்று வருவான். இவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்னை விட்டு விடுங்கள். தயசெய்து
Harveskupa. Halvarskupa. Halvarskupa. ஓ, இவர்கள் உன் உடன் பிறப்பில்லையோ? இவர்கள் கப்பலுக்காக காத்திருக்கிறார்கள். கப்பல்? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. Boat. நீ நன்றாக இருக்கிறாயா? உண்மையா? ஆம். உன்னை நினைத்து பெருமைப்படுவார்கள். பார்க்கலாம். அவர்களை அங்கு சென்று பார்த்தபோது சந்தோஷமாக இல்லை. அவர்களை அழிப்பதற்கு சில கற்கள் மட்டும்தான் நம்மிடம் உள்ளது. ஏன் வந்தார்கள் என்று தெரிந்து கொள்ளலாமே. توفى كثير هل ده மொழிபெயர்ப்பாளரை அழைத்து வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அவனை உன்னுடன் அழைத்துச் செல். ஓய் ஓய் படகு. நான் உனக்கு ஒன்று கூறவா? உனக்கு அடிப்பதற்கு அங்கே ஒன்று உள்ளது. எங்க இருக்கிறது? அதோ அங்குதான். அந்த கல் உனக்கு தெரியவில்லையா? நீங்கள் என்னை அடிக்க விரும்புகிறீர்கள். இவைகளை வைத்து நான் உன்னை கொல்ல நினைப்பேனா? நான் எங்கிருந்து வந்தேனா அங்கு கிளைகளை வாங்கிக் கொள்ளலாம். கால்கள் எவ்வாறு உள்ளது? நீ செய்யும் கேவலத்தை விட நன்றாக இருக்கிறது. என் கால் விலங்கை அவுத்து விடு. நான் யார் என்று புரியும். அது சரி, யார் இந்த தடியன்? எங்கள் சமூகத்தினரின் விளைவுதான் இது. எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. உன்னால் அந்த மொழியை பேச முடியுமா? ஆ, முடியும். இவர்கள் ஊரில் சில நாட்கள் சுற்றி தெரிந்தேன். எனவே அந்த பாஷையை நன்கு அறிவேன். இப்பொழுது அடி. ஆ!
பார்த்து அறுத்து விட போகிறது. என்னிடம் வைத்துக் கொள்ளாதே. என்னை விட்டு சற்று விலகியே இருக்க வேண்டும். புரிகிறதா? அவள் அழகில் நான் மயங்கி விட்டேன். இதுவரை அவள் மீது எந்த ஒரு ஆணின் விரல் கூட படவில்லை போலிருக்கிறது. அது என்ன வெப்பம் என்று கூறு. சரியான நேரத்திற்கு நாம் கப்பலை நெருங்கியாக வேண்டும். என்னது? எங்களுக்கு கப்பல்கள் தேவைப்படுகிறது. நான் சொல்வதை நம்புங்கள். நாங்கள் கப்பல் ஓட்டிகள் அல்ல, ஆடைகளை விற்பவர்கள். அவர் உங்களிடம் சில கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கப்பலை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? இவ்விடத்தை விட்டு செல்வதற்காக. அதிகாலையில் அங்கு ஒரு கப்பல் வரும். நிச்சயம் அதில் உங்கள் ஆட்கள் இருப்பார்கள். உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் தந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டால் வேறு நாற்றவர் வந்தவுடன் என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குவார்கள். சகோதரா, அவன் என்ன கூறுகிறான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இது இந்த ராஜ்யத்திற்காக அல்ல. அவர்கள் வோல்சக் மற்றும் அண்டை நாட்டோடு பல முறை யுத்தம் புரிந்திருக்கிறார்கள். சரிதான், அவர்கள் கண் விழிகளை பிடுங்கி அதோடு விளையாடுவார்களே. இல்லை, உண்மையை கூறாவிட்டால் கண்களை பிடுங்கி விடுவார்களாம். சிறப்பான தண்டனை அல்லவா? இந்த ராஜ்யத்தின் நாய்கள் எப்போது வருவார்கள்? சூரியன் உதிக்கும் போது அவர்கள் இங்கு வருவார்கள். அதனால் என் துன்பங்கள் பாதியாக குறையலாம். அவன் என்ன கூறினான்? வரும் அரசர்களை கொன்று அவர்களுடைய படகில் நாடு திரும்புவார்களாம். அந்த ராஜ்யத்தினரிடம் உன்னால் பேச முடியுமா? அவர்களுடன் எங்களுக்காக நீ பேசிதான் ஆக வேண்டும். தகவலை அறிந்து கொள். உங்களை என்னவென்று கூறுவது? சிறை பிடித்ததன் நோக்கம் இப்போது நிறைவேறிவிட்டதா? வியாபாரம் அல்ல அல்ல, உயர்ந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தாது. உங்களை கொல்ல என்னிடம் எந்த ஆயுதமும் இல்லை. கலங்காதே, உன் கைக்கு ஆயுதம் வரும். நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றுதான் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடினோம். என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். நீ சற்று அமைதியாக இரு. மன்னித்து விடுங்கள். நான் அவ்வாறு நினைக்கவில்லை. அவர்கள் அனைவரும் நம்மை நோக்கி வருவார்கள். என்ன செய்ய போகிறான்? என்னை பார், எங்களுக்கு உன் உதவி வேண்டும். அவர்கள் அந்த மர மனிதர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உள்ளே அனுமதிப்பானாம். ஏன்? எதற்காக வேண்டுமானாலும், அது சில ஆட்களை குறைப்பதற்காகவும் இருக்கலாம். எனக்கு புரியவில்லை. நாம் இங்கிருந்து விரைவாக வெளியேறிவிட வேண்டும். அந்த கதவை விட்டு விலகி நில்லுங்கள் இப்பொழுதே. அற்புதம், அற்புதமாக இருக்கிறது. உங்களைத்தான் இந்த சங்கிலியிலிருந்து என்னை விடுவியுங்கள். சாவியை கொண்டு இதை திறந்து என்னை விடுவியுங்கள். நாங்கள் எங்கள் பாதையில் சந்தோஷமாக சென்று விடுவோம். புரிகிறதா? ஓ, ஆமாம் ஆமாம், புரூட்டஸ் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது. அவ்வாறே செய்து விடலாம். இங்குள்ள பொருட்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். இல்லை இல்லை, இது என்னுடையதுதான். இல்லை, இது உன்னுடையதல்ல. ஓ, உன்னுடையதா? அப்படியா கூறுகிறாய்? அதுவும் உனக்கு சொந்தமானதா? இல்லை. அப்படி என்றால் இது என்னுடையது. அது சரி, இதற்குள் என்ன இருக்கும்? அது என்ன வித்தியாசமான சத்தம்? அறிவில்லாமல் பேசாதே. இவர்கள் அனைவரும் இறந்து விட்டால் மிச்சம் இருப்பது ராஜ விசுவாசிகள் மட்டும்தான்.
என்னை மன்னித்து விடுங்க. இது முடிவுக்கு வந்துவிட்டது என்று தோன்றுகிறது. இதனால் எனக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்குமா என்று யோசிக்கிறேன். உங்களுடைய தைரியசாலித்தனத்தை நான் பாட்டாக பாடவிருக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் என்றால் கூறுங்கள். இங்கே நாங்கள் ஆடி பாடி கொண்டாடுவதற்காகவா வந்திருக்கிறோம்? வாயை மூடிக்கொண்டு ஓடிவிடு. என்ன கூறினீர்கள்? இங்கே என்ன நடக்கிறது? கதவுக்கு பின்னால் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் நெருங்கிவிட்டார்கள். அவன் கூறுவதை கேளுங்கள். ஆகட்டும், அவர்களை நாம் உள்ளே நுழைய விடக்கூடாது. தயாராகுங்கள். நெருங்காதீர்கள். நெருங்கினால் யாரை எங்கே வெட்டுவேன் என்று எனக்கே தெரியாது. யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள். யாராவது சீக்கிரம் எங்களை காப்பாற்றுங்கள். என் கைகளை நீட்டு. நான் கூறுவதை கவனமாக கேள். காப்பாற்றுங்கள். யாராவது காப்பாற்றுங்கள். உங்களை குறிப்பார்த்து குத்து. Hmm.
இவனை யார் வெளியே விட்டது? இன்னும் நீங்கள் செல்லவில்லையா? நான் கீழே சென்று சோதனையிட்டு வருகிறேன். Thank you, Taban. We faint fang. Good. It's there Latifi. Dropped him. நாம் விரைவாக முடித்தால் நல்லது என்று கூறுகிறார். அது என்னவென்று அதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இப்போது தப்பித்து செல்ல வேண்டும். அதற்காக விரைந்து செயல்பட நாம் தப்பி செல்வதற்கு முன் கதவிற்கு பின் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தப்பித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் கொன்று விடுவார்கள். கோழியாக இருக்கிறாய். நமக்கு மரணம் நிச்சயம். இங்கே நமக்கு ஒன்றும் ஆகாது. வழி மார்க்கின் மீது தான் விழும். நீ அமைதியாக இரு. எப்படியாவது நாம் முதலில் இங்கிருந்து தப்பிச் சென்றாக வேண்டும். பாதையில் யார் குறுக்கிட்டாலும் சரி, அவரை விட்டுவிடக் கூடாது. அப்படி என்றால் இன்று இரவே வேலையை தொடங்கி விடுவோம். அதற்கான ஆயுதத்தை நான் சேகரித்து வைக்கிறேன். நீ கவலைப்படாதே. என்னை மீண்டும் சிறைப்படுத்த உனக்கு ஆசை இல்லையே? வேண்டாம், விடு. அந்த அரக்கன் நம்மளை கண்டுகொள்ளவே இல்லை. உங்களுக்கு எங்களை பற்றி எதுவும் தெரியாது. நாங்கள் மன்னிப்பவர்கள் அல்ல. எங்கள் நாணயங்கள் எங்கே இருக்கிறது? அதற்கு முன்பு எங்களிடம் பல வகைகள் இருந்தது. எனக்கு அது வேண்டும். உன்னை காப்பாற்றுகிறேன். முதலில் அதை பிடித்துக் கொள். சற்று பொறுங்கள். இவர்கள் இருவரும் செல்வத்தை விட உயர்ந்தவர்கள். நான் சொல்வதை கேள். இல்லை என்றால் உன் முகத்தை கிழித்து விடுவேன். மரியாதையாக அந்த ரகசிய வழி எங்கே இருக்கென்று சொல். இல்லை என்றால் உன் உடம்பில் உயிர் இருக்காது. இது எனக்கு சொந்தமானது. திடீரென்று இவன் மீது உங்களுக்கு என்ன கரிசனம்? என்னுடன் வா. என்னிடம் இருந்து சாவியை நீதானே எடுத்துக்கொண்டாய். கோபத்தில் கூட நீ அழகாக இருக்கிறாய். இங்கு என்ன நடக்கிறது? இந்த அரக்கர்களுக்கு அவர்கள் ஏன் தேவைப்படுகிறார்கள்? You'll not scat do not care. Lotter, you're in a hay and a vito na. He says never mind that. இவை அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று கூற சொல்கிறான். மதில் சுவர் கடற்கரை வரை நீண்டுள்ளது. ஆனால் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். வெளியே செல்ல ஒரு வழி உள்ளது வால்டர். அந்த வழியாக நாம் முதலில் சென்று விடுவோம். அங்கு வேறு வழியும் இல்லை. தப்பி செல்வதற்கு படகும் கிடையாது. நாங்கள் நன்றாக நீந்துவோம். கடல் அலைகள் மோசமாக உள்ளது. நீ நீந்த முடியாது. எப்படி நீந்துவாய்? உன் வார்த்தைகளை நான் நம்ப மாட்டேன். வெளியே செல்லும் வழி எது? இந்த சிறைச்சாலைக்கு அருகாமையில் ஒரு வழி உள்ளது. அதன் வழியாக சென்றால் நாம் கடலை அடைந்து விடலாம். இங்கேயே இருக்குமாறு கூறுகிறார். உங்களை காக்கும் கவசமாக இருக்க சொல்கிறார். நாங்கள் காக்க வேண்டுமா? ஆம், ஆம், இது சிறந்த ஆலோசனைதான். அவர் சென்று விடுவார். நாங்கள் சென்றவுடன் அவரிடம் சொல். நீ வா, நாம் செல்லலாம். நான் உன்னை காப்பவள் போல் தெரிகின்றேனா? செகியோசி தலிஸ்தா, ஃபியோர பிஃபோர்டி.
அவர்கள் உங்களின் விசிறியாம் தெரிந்து கொள்ள சொல்கிறார். நானும் தான். நீ எனக்கு பதில் கூற வேண்டும். பதிலை கூற நாம் அனைவரும் உயிருடன் இருக்க வேண்டும் எனல் அதற்கு நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க மாட்டோம். மறந்துவிட்டாயா என்னை? நீ அங்கே விட்டுவிட்டாய் அல்லவா? நான் ஒரு அடிமை என்று என்ன தெரியும் உனக்கு? உன்னை விட பலசாலிகளை நான் கொன்று புதைத்துள்ளேன். முதலில் நீ அந்த ஆயுதத்தை கீழே போட்டுவிடு. என்னை பயமுறுத்தாதே. முதலில் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். உங்களுக்கு நான் எந்த அளவிற்கு பயன்படுவேன் என்று கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா? இங்கே என் அனுமதியின்றி ஒரு அணு கூட அசையாது என்பதை புரிந்து கொள். எனக்கு நீ உதவி செய்தாலே போதும். நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. Ouais, mais c'est quoi ces conneries là? Mais j'en ai marre d'être ici, je vous connais même pas. அனைவரும் கேளுங்கள், இப்போதுதான் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. நாங்கள் இனி உங்களை நம்ப போவதில்லை. அதே போல் நீங்களும் எங்களை நம்ப வேண்டாம். நாங்கள் நன்கு புரிந்து கொண்டோம். இப்போது நாங்கள் பேராபத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் அனைவரும் அந்த பிரச்சனையில் இருந்து வெளியேற வேண்டும். இப்போது பேசுங்கள். எனக்கு ஒரு சிறிய யோசனை. நாம் சாதிப்போம் என்று நினைக்கின்றேன். என்னவாயிற்று? ஆனால் சற்று சிரமமாக இருக்கும். நாம் எதுவரை நீந்த வேண்டும்? வெகு தூரம் நீந்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சென்றால் கரையை சென்று அடைந்து விடலாம். சரி, நான் நீந்து செல்ல போகிறேன். சீக்கிரம் வா, வந்துவிடு. நான் கூறுவதை கேள், என்னுடன் வந்துவிடு. டாவின், டாவ், டாவின். அவன் இறந்திருப்பான். நெதுரமோத் நரவெக்ஸ். அவைகள் பேய்கள் அல்ல, சபிக்கப்பட்டவர்கள் என்கின்றான். இவா நரேவோ தார்ஃப் தேதோன். அவர்கள் தாலிஸ்மான் சிம்மாசனத்தை காப்பாற்றுவார்கள். சிஸ்ட்ரா ஃபர்ஷ்வெஸ் நிதி அஸ்யரவா ஒரு இடத்தில் பத்திரமாக உள்ளது. அது ஒரு இருள் சூழ்ந்த பகுதி. மரணம் வோல்சங் அப்பகுதியை அபகரித்துக் கொண்டார்கள். இருப்பினும் அவரின் கப்பல், அவரை சேர்ந்த அனைவரும் இறந்துவிட்டனர். அவர்கள் அவர்களுடைய பாதையை தெற்கு நோக்கி மாற்றினார்கள். வடக்கு திசையில் ஆகாய மார்க்கத்தில் நெருப்பு மழையாக அங்கே பொழிந்தது. மரணப்பகுதி, முட்டுக்கள் உயிரோடு இருக்கிறது. அதுவும் மனித மாமிசத்தோடு. நான் அங்குதான் பிறந்தேன். ஆகாயத்திலிருந்து வந்தோம் என்று என்னிடம் கூறினர். எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு
என் வயது குறைவாக இருந்ததால் என்னால் மறக்க முடியவில்லை. அந்த உருமல் சத்தம் அது பயங்கரமாக இருக்கும். அந்த மின்னலை பார்த்த நொடி உலகம் அழிந்து விட்டது என்று நினைத்தேன். அப்போது எனது தாய் பிரானக்கை அடைந்து விட வேண்டும் என்று என் தந்தையார் ஆசைப்பட்டார். அம்முயற்சியில் பலரை நாங்கள் இழந்தோம். மீதம் இருந்தவர்கள் எங்களுக்கு சேவை புரிய மறுத்துவிட்டனர். அவர்கள் அனைவரும் மிக கொடுமையாக தாக்கப்பட்டனர். தாக்கியது விந்தையான மனிதர்கள். அதை கேட்டபோது உண்மை என கருதவில்லை. அதை கேட்ட தருணம் எனக்கு சிரிப்புதான் வந்தது. அதோடு அதை நான் கட்டுக்கதை என்று நான் நம்பவில்லை. அந்த வயதில் எனக்கு இந்த கதைகள் அனைத்தும் பொழுதுபோக்காய் அமைந்தன. உண்மையில் நான் நம்பவில்லை. ஆனால் இன்று நம்புகிறேன். அது ஒரு அற்புதம். பிரனாக்கிலிருந்து வந்த ஒரு மின்னல் வேகமாக மண்ணிற்குள் பொழிந்தது. ஆனால் அது நான்கு திசைகளிலும் பாய்ந்தது. மக்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாயிருந்தனர். தெரிந்து கொள்ள முயற்சித்தவர்கள் காணாமல் போயினர். இவ்வாறு எத்தனையோ பேர் இறந்துவிட்டனர். அந்த மின்னல் தைரியமாக வந்த அனைத்து மனிதர்களின் உயிரையும் பறித்து விட்டது. உன் பேச்சில் எந்த அர்த்தமும் இல்லை. தேவையில்லாமல் நீ அனைவரையும் பயமுறுத்துகிறாய். அந்த இடத்தில்தான் என் மனைவியும் என் குழந்தையும் இறந்து விட்டனர். நான் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டும். பிரணாக்கிற்கு நீ அடையாளமாக மாறிவிட்டாய். அனைவரும் இறந்து விட்டனர். என்னை ஒன்றும் செய்யாதீர்கள். இந்த பாதை அவருக்கு எப்படி தெரிந்தது? அந்த ரகசிய பாதையை நீதான் கூறியிருப்பாய் என்று நன்றாக புரிகிறது. அது எங்கு உள்ளது என்று கூறு. சுவற்றுக்கு கீழே கோட்டையின் சுரங்க வழியில். நமக்கு கீழே செல்ல பாதையே இல்லை. அதை பற்றி ஏதேனும் கூற விரும்புகிறாயா? இல்லை, எதுவும் மாறவில்லை. உண்மையில் நாம் நன்றாக இருக்கிறோம். அறிவை இழந்துதான் இந்த சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம். இது ஒன்றும் நன்மைக்கான வழி அல்ல. சில கோழைகளால் தான் நாம் இப்போது இந்த நிலையில் இருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன? நான் கூறுவது, நான் கேட்பதை அறிவான். ஏளனம் செய்கின்றாயோ? நரகத்தை அனுபவிக்க நீ தயாராகிவிட்டாயா? நரகத்துக்கு செல்ல தயாரா? நான் பேசுவது அவனுக்கு புரிகிறது. அவர்களுக்கு நீ தேவையில்லையாம். அதுதான் வேண்டுமாம். ஓ, இப்போது அப்படி செய்தே ஆக வேண்டுமா? கண்டிப்பாக செய்தாக வேண்டுமா? என்னை தவறாக புரிந்து கொண்டுதான் நீ இப்படி எல்லாம் பேசுகிறாய். தயவு செய்து புரிந்து கொள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட வேண்டியதுதானே. அவர்கள் இப்போது பிரணாக்கிற்கு செல்கிறார்கள். அதன் பின் அவர்களது வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். ஆசையை நிறைவேற்றி வைக்க பேசாதே.
அவன் கூறியது சரிதான். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாம் அங்கு செல்வதை போல் சென்று திரும்பி வந்துவிட வேண்டும். இதை சரியாக செய்தால் நம் பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் கண்டுவிடலாம். பிறகு ஏன் நாம் செய்யவில்லை? எதற்காக இந்த தாமதம்? கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை அவர்களுக்கு தரக்கூடாது. அனைவருக்கும் அனைவரும் இறந்து விடுவோமாம். நீ சொல்வது சரிதான். புரிந்தது. பிரானக்கில் இருக்கும் சிம்மாசனத்தை அனைவரும் தொட்டுவிட்டீர்கள். அங்கிருக்கும் அவர்கள் அனைவரும் கொடிய அரக்கர்களாம். எனக்கும் உடல் முழுக்க காயங்கள் தான். உங்களுக்கு புரிந்ததா? தாலிஸ்மன் உதவியோடு அனைத்தையும் நாம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். சரீரம், உடல் மற்றும் ஆன்மா, நம் எண்ணங்கள் இனி நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்காது. நாம் அனைத்தையும் விட்டுவிடுவோம் என்றால் அதன் பொருள் மரணம். மரணம் தானா? அவர்களுக்கு என்ன நடக்கிறது? அவர்களுக்கு காயம் பட்டிருக்கிறது. மற்றவர்கள் எங்கே? வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அரசர்கள் மீது படையெடுத்து தலிஸ்மனை எடுத்துச் செல்வார்கள். என் உயிர் உள்ளவரை நடக்காத. உயிர் உள்ளவரை நடக்காது. கதை நன்றாகவே உள்ளது. இவர்கள் மூவரும் இணைந்து நம்மை படகில் அவர்களிடம் அழைத்துச் சென்று விட்டால் பிறகு அவர்களது வேலை சுலபமாகிவிடும் அல்லவா? என் கேள்விக்கு முதலில் பதில் கூறுங்கள். நாம் இங்கே இருந்தால் என்ன ஆகும்? சொல்வதை கேளுங்கள். நாம் ஒன்றாக இணைந்து காலை வரை இவர்களை தடுத்து விட்டால் பிறகு படகு இந்த இடத்திற்கு வந்துவிடும். நமக்கு இப்போது அது தேவைதானே? நாம் இங்கிருந்து தப்பிச் செல்ல அது உதவும். அவர்களும் வீட்டிற்கு செல்லலாம் அல்லவா? அவர்களது குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைத்தாக வேண்டும். அதனால் தான் அவர்கள் இப்போது உடனடியாக வீட்டிற்கு செல்ல நினைக்கிறார்கள். அதாவது நாளை விடியும் வரை நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இருந்து இதை சமாளிக்க வேண்டும். நீ கூறுவதும் உண்மைதான். மரணம், காலையில் மரணித்து விடுவோம். காலையில் மரணம். வாயை மூடு. கடவுளே, என்ன செய்வேன்? உங்களால் எதுவும் செய்ய இயலாது. கையால் ஆகாதவர்கள். அடக்கடவுளே, முடிந்தது. அவர்கள் எப்போது வருவார்கள்? மூன்று நாளிகையில் அவர்கள் வந்து சேரலாம். அருகில் காணப்படுகிறார்கள். படை வீரர்களை போல் உள்ளனர். நம்மளால் அவர்களை தடுக்க இயலாது. உன் படகு சரியான சமயத்திற்கு வந்து விடுமா? இந்த அடிமை வியாபாரிகள் என்னுடைய எண்ணத்தை குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள்.
இது ரகசிய பாதை. அவர்களை இங்கிருந்து சென்று விட சொல்லலாம். அது நமக்கு என்ன நன்மை செய்யும்? நாம் எங்கு சென்றாலும் அந்த அரக்கர்கள் நம்மை பின்தொடர்வார்கள். என்னை சார்ந்தவர்கள் இங்கு அருகில் தான் உள்ளனர். அவர்களை உதவிக்கு அழைக்கலாம். ஆயிரம் பேர் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அதை நாம் சமாளித்து விடலாம். முன்வாசல் வழியாகத்தான் அழைத்து செல்ல வேண்டும். உங்களை நாங்கள் நம்பலாமா? அது நான் வெளியே சென்றால் இறக்கத்தான் போகிறேன். நீங்களும் இறக்கத்தானே போகிறீர்கள். பிழைப்பதற்கு யாருக்கும் சந்தர்ப்பம் இல்லை. நீ மீண்டும் வர நினைத்தால் நான் என்ன செய்வது? அதன் பொருள் என்ன? அரக்கர்கள் வாயின் கதவில் நிற்கிறார்கள். நம் கதை என்ன? என்னிடம் யோசனை உள்ளது. அதற்கு முன்பாக எனக்காக நீ பெற்றுக்கொண்டது எனக்கு வேண்டும். நீ கேட்பது இவைகளை பற்றித்தானா? சரி, நாம் முன்பு அவர்களை இத்திசையில் அனுப்புவோம். அதற்கு பிறகு இறைவன் வந்து நம்மை இவ்வழியாக அழைத்துச் சென்று விடுவார். எந்த திசையை திருப்ப வேண்டும் என்று கூறுகிறாய்? என்னிடம் யோசனை உள்ளது. ஆம், அதை கவனிக்க வேண்டும். If you're in the hay, trade, ne fera to back. சிறிது காலம் வரை அவர்களை நாம் தடுக்கலாம். முழுமையாக தடுக்க அவர் திரும்பி வர வேண்டும். திரும்பி வர வேண்டுமா? You're in a mood to board dash the takeno. அதோடு நீங்கள் போராட போகிறீராம். வெளியே பயங்கரமாக மாறிவிட்டால் அவர் நம்மை காப்பாராம். நாய் மாய் வரிதா யூ ஃபியர் தி சாரி நாய் மாய் யாண்டர் நே நீ தயாரா? உன் வேலையை மட்டும் நீ செய்தால் போதும். என்ன கூறுகிறீர்கள்? அவர்கள் நல்ல போராளிகள். முடியாது. நீ செய்ய வேண்டியதை மட்டும் செய். நான் செய்ய மாட்டேன். என்னை நினைத்து கவலை கொள்ள முடியாது. உன்னை காத்துக்கொள். நாம் ஃபேர்ஃபாக்ஸில் சந்திக்கலாம். ஆனால் என்ன? உங்களை பிரிந்திருக்க முடியாது. எனக்கு ஒன்றும் ஆகாது. என்னை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டியதுதான் அவசியம். க்ளோயியை பத்திரமாக பார்த்துக்கொள். புரிகிறதா? அனைவரும் விரும்பும் வண்ணம் ஒருவேளை நான் உயிரோடு திரும்பி வந்தால் ஆணையிட்டு கூறுகிறேன், நீங்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று. நீங்கள் என் தந்தையின் பூமியின் மீது ஸ்லேட்டர்களையும் சேனைகளையும் அழித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். என் தங்கையின் நிலை என்ன? தாசிகளாக இருந்து கொண்டு வேறொரு திட்டத்தை தீட்டுகிறீர்கள் என்று தோன்றுகிறது. விரைவாக, இது பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, நான் அதை பார்க்க மாட்டேன். Thank you.
இடம் குறைவாக உள்ளது. பிரமாதம், இது அற்புதமாக உள்ளது. என்னிடம் ஒன்றுதான் உள்ளது. அவர்கள் தொலைவில் தான் இருக்கிறார்கள். சரி, உள்ளே செல்வோம் வா. இவைகளை எங்கிருந்து கொண்டு வந்தாய்? அது மிகப்பெரிய ரகசியம். சிப்பாய்களிடமிருந்து இதை அபகரித்தேன். அது தெரிந்தவுடன் அவர்கள் வருந்தினர். அவர்களுக்கு எதுவும் ஆகவில்லையே? இல்லை, அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஏன் அவர்களுக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று நினைத்தாயா? நான் சொல்வதை கேள். இங்கே இருக்கும் எவரும் நமது கட்டளைகளை நிறைவேற்றப் போவதில்லை. அதனால் வேறு ஏதாவது யோசித்தாக வேண்டும், சரிதானே? அனைவரும் ஒன்றாக இணைந்த பிறகு நம் யாருக்கும் எதுவும் ஆகவில்லை. ஆனால் வெளியே இருப்பவர்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிற்று. அதை அவர்களை பார்த்தவுடன் நான் தெரிந்து கொண்டேன். நான் சொல்வது புரிகிறதா? நான் அதை உன்னிடம் எரிகிறேன், நீ ஒன்றாக கலந்துவிடு, சரிதானே? அப்படியே செய்கிறோம். மிக்க நன்றி, மிக்க. இல்லை இல்லை, எதற்கு போய் ஏன் நன்றி எல்லாம்? நமது சங்கீத வித்வான் இங்கே வாசித்து விடுவார் போலிருக்கிறதே. அவள் அதை கடந்து விட்டாள் என்று உனக்கு தெரியுமா? அப்படிதான் நினைக்கின்றேன். இங்கே பாருங்கள். அது நான் என்ன கூறுகிறேன் என்றால், சரி நீங்கள் தொடருங்கள். என்ன வயிற்று? எனக்கு இவைகள் கிடைத்தன. அந்த பெண் என்னையே உற்று நோக்குகிறாள். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர்களை திசை திருப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இல்லை இல்லை, Yeah!
கிழக்கு பக்கம் இருந்து வந்தவர்களின் பொருட்கள் நாசமாயின. உன் நண்பன் எங்கே என்று சொல். அவன் அந்த பாதையில் சென்று விட்டான். உன்னை கொன்று விடுவேன். இதை நீதானே செய்தாய். இதற்கு காரணம் நீதான். அறிவில்லாதவனே, ஏன் இவ்வாறு செய்தாய்? நாள் நாங்கள் அனைவரும் இறக்கப் போகிறோம். மேலே கை வைக்காதே. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு பெரிய திட்டத்தை தீட்டி வைத்திருந்தேன். நான் கூறுவது உனக்கு புரிகிறதா? இப்போதும் புரியவில்லை என்றால் செத்து போ. நான் பிரித்த வலையில் நீ நன்றாக மாட்டிக்கொண்டாயா? இனி நீ தப்பிக்க முடியாது. அவர்களில் ஒருவன் இறந்து விட்டான். தொல்லை தீர்ந்தது. இனி யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது யார் தெரியுமா? நீதான். கிழட்டு பயலே, ஒருவன் இறந்து போனான். சகோதரன் இப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்கிக் கொள்வான் என்று நான் நினைக்கவே இல்லை. நம் வழியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நாம் கீழே சென்று தாக்குதலை தொடங்க வேண்டும். வேறு வழியே இல்லை. ஆத்தலட், நீ எங்களுடன் வருவாயா இல்லையா?
இதற்கு முன்பு நீ எங்கு சென்றிருந்தாய்? இது என் குடும்பத்திற்காக. நீங்கள் அழைத்து வேண்டுவதை நீங்கள் தான் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். உன் மரணம் தான் எனக்கு தேவை, நம்பிக்கை துரோகி. புறப்படு, நாம் விரைவாக இங்கிருந்து செல்ல வேண்டும். இதை பார், இது உன்னுடையதுதானே. உன்னை நான் எப்படி மறப்பேன்? அவர்கள் இங்கு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஒன்று அல்லது இரண்டு நாளிகைக்குள் வந்துவிடலாம். அதில் ஒரு 12 பேர் இருப்பார்கள். எனக்கு இந்த ராஜ்யம் குறித்து சிறிது சந்தேகங்கள் உள்ளது. இதற்கான பதிலை உங்களுடைய ராஜ்ய நிபுணர்கள் தான் கூற வேண்டும். இன்னும் சில காலம் நாங்கள் உங்களுடன் நட்பாக பழக வேண்டும். இதற்கு உங்களுக்கு சம்மதம் தானே?
உங்கள் விருப்பப்படியே. கப்பல் கொஞ்சம் விரைவாக வந்தால் நன்றாக இருக்கும்.